ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மீனவன் நாலேஜ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேரடியா நம்ம கடலுக்கு அடியில ஓடுற மீனை வந்து எப்படி பாக்குறது, அதாவது மீன் வந்து ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா நிக்கிதா, அதாவது ஒரே இடத்துலயே இருக்குதா, இல்ல ஒரே கூட்டமா இருக்குதா, இல்ல அந்த கூட்டமான மீன் வந்து எந்த சைடு மூவ் ஆகி போயிட்டு இருக்கு, எந்த வழியில போகுது, வடக்க போகுதா, மேற்க போகுதா, தெற்க போகுதா, கிழக்க போகுதா, அது பார்க்கலாம். அப்படி இல்லையா அந்த மீன் வந்து முன்னாடி வந்து அந்த மீன் வந்துகிட்டு இருக்கா, இல்ல நமக்கு போட்டு கீழே எந்த சைடு அந்த மீன் போகுது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் லைவா பாக்குறதுக்கான ஒரு டெக்னாலஜி பத்தி தான் பேச போறோம். ஸோ அந்த டெக்னாலஜி பேர் வந்து ஆக்டிவ் டார்கெட். ஸோ இது வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, லாரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்பிளைனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு பர்சனுக்கு நம்ம கார்மின் ஜிபிஎஸ் ஆண்டனா கொடுக்க போகிறோம். பட் அந்த ஆண்டனாவும் நம்ம சும்மா கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம சேனலில் ஃப்ரீ ஜிபிஎஸ் ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஒரு வீடியோலையுமே இருக்கும். அந்த வீடியோவை ஒரு டீம் வாட்ச் பண்ணிட்டு அதில் கமெண்டில் ஜிபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிற ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் நம்ம கொடுப்போம். அது ஒரே ஒரு டைம் பண்ணியிருந்தா போதும், எல்லா டைமும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாரன்ஸில் ஆக்டிவ் டார்கெட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி கார்மீனில் உள்ள டெக்னாலஜி பற்றி பேசிட்டோம். அதாவது அது வந்து என்ன வகையான மெத்தடில் இருக்கும், என்ன ப்ரைஸு கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஸோ இன்னைக்கு அப்படி தான், இன்னைக்கு அந்த லாரன்ஸ் ஆக்டிவ் டார்கெட்டை பற்றி இன்னைக்கு பேசுவோம். அடுத்த நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் அது வந்து என்ன ப்ரைஸு கிடைக்கும், அது வந்து எந்தெந்த சப்போர்ட்டில் எந்தெந்த டிவைஸில் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதோட ஸ்பெஷல் கான்ஃபிகரேஷன், அதாவது இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட பயன்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பயன்பாடு நம்ம போட்டு கீழே வரக்கூடிய மீனை லைவாக பார்க்கலாம். லைவ்னா நேரடியாக அந்த மீன் ஓடுறத அப்படியே பார்க்கலாம், என்ன மீன் வருது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டைரக்ஷனில், மூணு வகையான டைரக்ஷன் இருக்கு, அதை பற்றி நம்ம பேசுவோம் இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பெஷல் இதோட பயன்பாடு நம்ம போட்டுக்கு கீழே வர்ற மீனை லைவாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து முக்கியமானது. ஏன்னா நார்மல் ட்ரெடிஷ்னல் கிளியர் சிர்ப் இதுகளில் எப்படின்னா, நமக்கு மீன் வந்துச்சுன்னா ஒரு பிக்சராக காட்டிட்டு போயிடும், 2D, அவ்வளோதான். நமக்கு ஒரு பிக்சர் வரும், அதை வச்சு தான் நம்ம வந்து இது மீன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். பட் இதில் அப்படி கிடையாது, நமக்கு லைவாகவே மீன் ஓடுறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? லைவாக நம்ம வந்து ஒரு மீனை டார்கெட் பண்ணி போகலாம். அது மட்டும் இல்லாமல் லைவ் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைவ் ஃபிஷிங்னா நமக்கு டேரெக்டாக என்ன மீன் வருது நம்ம கண்ணால் பார்த்துட்டோம், ஒரு கேமராவில் பார்க்குற மாதிரி இது. அதாவது கேமரா வந்து ஒரு சின்ன ஒரு பாகத்துக்குள்ளே மட்டும்தான் எடுக்கும். பட் இந்த இது வந்து நமக்கு ஒரு பரவாயில்லாத பாகம் வரை எடுக்கும். அது எவ்வளோ பாகம் எடுக்கும் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது வந்து நம்ம ஃபிஷ் பெயிண்டரோட பொறுத்து, ஏன்னா அதில் வந்து மூணு வகையான ஃபிஷ் பெயிண்டர் சப்போர்ட் பண்ணும், அதை பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக என்னென்னா, மூணு வகையான வியூ இருக்கும். மூணு வகையான வியூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் டார்கெட்னாவே மேக்ஸிமம் வந்து மூணு வியூ வந்துடும். கார்மீன்ல இருந்துச்சு, பட் கார்மீனை கம்பேர் பண்ணும்போது லாரன்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். அதுதான் இவங்கள்ட்ட ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா கார்மீன் நமக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த ஒரு ரீசனால பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் லாரன்ஸ் வந்து எப்போதுமே பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கும். இதில் மூணு வகையான வியூ எப்படி இருக்குன்னா, நம்ம போர்ட்ல இருந்து, நம்ம இப்போ போர்ட்டில் போயிட்டு இருக்கோம்னா, நம்ம போர்ட்ல இருந்து முன்னாடி நம்ம போட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைய என்ன மீன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அது வந்து ஒரு வியூ. ஓகேங்களா? அது வந்து ஃபார்வர்ட் வியூ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, நான் தெளிவா தமிழ்ல சொல்றேன். அடுத்து ரெண்டாவது வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, டவுன் வியூ, அதாவது போட்டு கீழே என்ன இருக்கு அப்படின்னு சொல்றத பாக்குறது. ஓகேங்களா? அது வந்து டவுன் வியூ. அடுத்து மூணாவதா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உள்ளது வந்து ஃபார்வர்ட் வியூ, ரெண்டாவது உள்ளது வந்து டவுன் வியூ, மூணாவது என்ன வியூனா, இப்போ ஃபார்வர்ட் வியூ வந்து நம்ம போட்டுக்கு நேரம் மட்டும்தான் காட்டும். ஓகேங்களா? அது வந்து போட்டுக்கு நேரம் மட்டும்தான் காட்டும். பட் இந்த லாஸ்ட் வியூ எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே கவர் பண்ணி, இப்போ நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இப்படி கவர் பண்ணும், அது வந்து மூணாவது வியூ. இந்த மாதிரி மூணு வியூ வந்து இந்த ஆக்டிவ் டார்கெட்ல இருக்கும். இந்த மூணு வியூமே ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம போட்டுக்கு முன்னாடி வந்து என்ன மீன் வரப்போகுதுன்னு நம்ம ஆல்ரெடி கணிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி போட்ட திருப்பிக்கலாம். முன்னாடி மீன் வரலையா, உடனே வந்து போட்ட திருப்பி வேற டைரக்ஷன்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபைபர் போட்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை பெரிய போட்லேயும். ஏன்னா இது ஃபிக்ஸ்டாக இந்த கேமரா வைக்கணும்லாம் தேவையில்லை, இதுக்குன்னு நம்ம தனியாகவே ட்ராலிங் மோட்டார் கொடுத்துருவாங்கன்னு வந்து டெய்லி வந்து அதை தூக்கி எடுத்துக்கலாம், இல்லை மடி வந்து டெய்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பெர்மனன்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து முக்கியமாக நமக்கு வந்து ஃபிஷ்ஷோட நிலைமையை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபிஷ் வந்து கீழே இருக்குதா,
எந்த சைடு மூவ் ஆகுது, கூட்டமா ஒரே இடத்துல மீன் வந்து நிக்கிதா இல்ல அது மூவ் ஆகி போயிட்டு இருக்கா, லெப்ட் ரைட் போகுதா அப்படின்னு சொல்றத நம்ம முன்னக்கூடியே கணிச்சு மீன் பிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி தான். ஏன்னா நார்மல் 2D ட்ரெடிஷ்னலை விட இந்த டெக்னாலஜி வந்து 100% கூட. இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல்ல நீங்க ஒரு நல்ல தொழில் பாக்குறீங்கன்னா, நீங்க நம்பி இந்த மாதிரி லைவ் டார்கெட் இல்ல ஆக்டிவ் டார்கெட் இந்த மாதிரி இருக்கிற டெக்னாலஜி நீங்க வாங்கும் போது உங்களுக்கு மீன் வந்து அதிகமா பிடிக்கலாம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் கிளாரிட்டியாக இருக்கும், என்ன மீன் வந்துட்டு இருக்கு, இந்த மீனுக்கு இப்படி தான் நம்ம போகணும், இந்த டைரக்ஷனில் மீன் போயிட்டு இருக்குன்னா நம்ம இந்த டைரக்ஷனில் போனால் அந்த மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இது கேதர் பண்ணி தரும். இதில் என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு வந்து 2D ட்ரெடிஷ்னல் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும், அது ஒரு சின்ன ரெசொல்யூஷனில் பார்க்குறது. பட் இதோட இது வந்து ரெசொல்யூஷன் கூட, எப்படி சொல்கிறது, ஒரு 720 வீடியோ பார்க்குறதுக்கும் 1080 இல்லை 4K பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் வந்து நார்மல் 2D கிளியர் வந்து ஒரு 720 வச்சுக்கிறோங்க, 4K ரெசல்யூஷனில் பார்க்குற மாதிரி இந்த ஆக்டிவ் டார்கெட் அந்த 4K-லையும் லைவாக பார்க்கலாம். லைவாக போட்டு கீழே வந்து என்ன மீன் போயிட்டுருக்கு, எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் டார்கெட். ஸோ ஆக்டிவ் டார்கெட்டை பற்றி உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் ஆக்டிவ் டார்கெட்னா இதுதான், நமக்கு வந்து மீனை வந்து டேரக்டாக பார்க்குறது, அதில் மூணு வகையான வியூ இருக்கும், அந்த மூணு வகையான வியூ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஸோ ஆக்டிவ் டார்கெட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மொத்தம் மூணு வகையான செட்டில் வந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று கார்மின்லேயும் வரும், கம்மிங் பேர்லேயும் வரும், லாரன்ஸ்லேயும் வரும். பட் கொஞ்சம் லாரன்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கார்மீனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆக்டிவ் டார்கெட்டில் எப்போதுமே வந்து லாரன்ஸ் வந்து கொஞ்சம் கூடவே செயலாகிறது, ரொம்ப ரிவ்யூவும் வந்து பெட்டராக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து ஆக்டிவ் டார்கெட் வந்து எந்தெந்த டிவைஸில் சப்போர்ட் ஆகும், அதாவது ஈஸியாக வந்து வேறு ஏதாவது ஒரு GPS-ஐ வாங்கிட்டு நம்ம ஆக்டிவ் டார்கெட் இருக்கிற ஒரு ஃபிஷ் பைண்டர் சாரி டிரான்ஸ்டியூசரை மாட்டினா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதுக்குன்னு கம்ஃபர்டபுள் டிவைஸ் இருக்கும், இந்த டிவைஸில் மட்டும்தான். எப்படி செல்லில் வந்து 2G, 3G, 4G இருக்கோ, ஏன்னா 4G இருக்கிற செட்டில் மட்டும்தான் 4G SIM யூஸ் பண்ண முடியும். அதை 4G SIM போய் 2G செல்லில் போட்டோம்னா ஒர்க் ஆகாதுல, அதே கான்ஃபிகரேஷன் தான். ஆக்டிவ் டார்கெட் எதுலாம் எனேபிள் ஆகிருக்கோ அதில் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து கம்மிங் போடுறேன், அதில் வந்து ஆக்டிவ் டார்கெட் வந்து எந்தெந்த ஃபிஷ் ஃபைண்டரில் சப்போர்ட் ஆகும், என்ன ப்ரைஸுக்கு அவைலபிள் இருக்குது, ஸ்டார்டிங்கில் இருந்து ப்ரைஸ் வந்து எந்த ப்ரைஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது, அதாவது ஆக்டிவ் டார்கெட் டிரான்ஸ்டியூசர் என்ன ரேட்டு, அதுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபிஷ் ஃபைண்டர் இருக்கிறதுலே எது கம்மியான ரேட்டு, அதை விட எவ்வளோ கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறத நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக ஆக்டிவ் டார்கெட்னா என்ன, எப்படி நேரடியாக வந்து அந்த மீனை பார்த்து பிடிக்கிறாங்க, இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தான், ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம மீனவர்களுக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். சீரியஸாக ரொம்ப வியூஸ் வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப வியூஸ் வராது, ஏன்னா நம்ம மீனவர்கள் கம்மி தான். அந்த மீனவர்கள்லையும் செல்லு யூஸ் பண்ணி யூடியூப்லாம் பார்க்க தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும், டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் நம்ம மீனவன் நாலேஜ் சேனலில் தனியாக ஒரு டாபிக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இந்தியாவுக்குள்ளேயே நம்ம மட்டும்தான் இவ்வளோ தெளிவாக வந்து ஃபிஷ் ஃபைண்டர் GPS-ஐ பற்றி தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக உங்களோட சப்போர்ட் தேவை, நம்ம மீனவர்கள்ட்ட இந்த வீடியோஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா உடனே வந்து ஏதோ ஒரு நார்மல் பர்சனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பார்த்தா தலையும் புரியாது காலும் புரியாது, என்னத்தை சொல்கிறான் புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம மீனவர்கள்கிட்ட நம்ம சேனலில் கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் ரெண்டு ஃபிஷர்மேனுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும். ஓகே, நம்மளோட சேனல் நம்ம மீனவர்கள் மத்தியில் வளருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரையே உங்களோட நேரத்தை செலவழித்து இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.